வணக்கம். பிரதி கேபிட்டல்ஸ் மதிவாணன். நவம்பரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் 186,860 ரூபாய் ப்ராஃபிட்டு, எம்சிஎக்ஸில் 120,050 ரூபாய் ப்ராஃபிட். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லோன் லாஸ் மெத்தடில் ப்ராஃபிட் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு என்எஸ்சியோ அல்லது எம்சிஎக்ஸோ ஒன்றும் பை பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு லெவல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்துடும். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். வேணுங்கிறவங்க என்னையே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னையோட க்ரூடாயிலோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5006 4982 4980 4769 4712. இது வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். பியோர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 50-74, ரெசிஸ்டன்ஸ் 5192 5221 5447 5482 5661 5840 5898 அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்குது. கேமலாவில் பார்த்தோம் அப்படின்னா 4944 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் பிரேக் பண்ணும்போது லோ எடுக்கலாம், லோ பிரேக் பண்ணும்போது செல் எடுக்கலாம். இல்லை அந்த கேண்டலோட ஹையர் பிரேக் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். வெயிட் பண்ணி 4944 வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். அதே ஃபிபொனாச்சியில் பார்த்தோம் அப்படின்னா டேவோட லோ வந்து இந்த கேண்டில் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து டேவோட லோவுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னா இந்த கேண்டிலோடய அல்லது இந்த கேண்டிலோட ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 4995 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கேருந்து செல் வந்து பண்ணலாம். அது கீழே இது வரைக்கும் எக்ஸெப்ட் பண்ணலாம் அப்படின்னா 4864 4881 4744 அந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இதே நம்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா செல் லெவல் 4979 செல் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டார்கெட் வந்து 4959 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்குது. பை லெவல் 5019 டார்கெட் 5039 அப்படிங்கிறது டார்கெட் லெவலாக இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து நிஃப்டி 14319 இந்த ரேஞ்சில் வந்து இந்த கேண்டிலும் டச் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே போக முடியல. இந்த கேண்டில் மேலே போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம செல் எடுக்கலாம். அல்லது இன்னும் ஒரு 9 மினிட்ஸ் இருக்குது, அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டிலோட லோவை அடிக்கும் போது நம்ம தாராளமாக செல் வந்து எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14325 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகி அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அங்கே பை எடுக்கலாம். இல்லை அந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அந்த கேண்டலோட லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம செல் வந்து எடுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.